வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தே கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. இன்றைக்கும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-945-96-944. இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் குறிப்பாக குழந்தையின்மை சார்ந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கிறதுக்காக சென்னை ஸ்ரீ ஹாஸ்பிட்டலேருந்து டாக்டர் கல்பனா வந்திருக்காங்க. அவங்களை ஃபஸ்ட் நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஒவ்வொரு வாரமே குழந்தையின்மை பற்றி பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். போன வாரம் பார்த்தீங்கன்னா உணவு முறைகள் பற்றி பல டிப்ஸ் கொடுத்துருந்தீங்க நீங்கள், அதுவும் குறிப்பாக பெண்களுக்கான உணவு முறைகள் பற்றி சொல்லியிருந்தீங்க. இந்த வாரம் ஆண்களுக்கான குழந்தையின்மைக்கு என்னென்ன மாதிரியான உணவு முறைகள் சாப்பிட்டா அவங்க வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படலாம்? அதாவது பொதுவாக திருமணமாகி ஒரு வருடம் ஆகியும் குழந்தை இல்லாத ஆண்கள் வந்து ஜென்ரலாக ஒரு செமன் அனலைசிஸ் ஒன்று பண்ணி பார்க்கணும். பொது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஒரு மில்லி விந்து நீரில் வந்து 6 கோடி அணுக்கள் இருக்கணும், அப்போ தான் ஒரு ஆணானவன் தந்தையாக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ அந்த மில்லியன் கணக்கில் சொல்லணும்னா ஒரு 40-60 மில்லியன் வரைக்கும் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு அதனுடைய கவுண்ட் மட்டும் முக்கியம் கிடையாது, அதனுடைய மொட்டிலிட்டி, அதனுடைய இயக்கும் தன்மை வந்து அதிகமாக இருக்கணும். ஒரு 60% ஆகுது நல்ல ப்ராக்ரெசிவ். ஏன்னா பெண்ணினுடைய கருமுட்டை வந்து ஒன்றுமே செய்யாது, ஆணினுடைய விந்தணு தான் உங்களுக்கு வந்து துடி நன்றாக மிதந்து கொண்டு கருவை போய் பிடிக்கணும், கருமுட்டையை போய் கேட்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து அதனுடைய உருவ அமைப்புகள் வந்து கரெக்டாக இருக்கணும், அதனுடைய ஹெட்டு டெய்லு பாடி அது எல்லாமே கரெக்டான உருவ அமைப்பு இருக்கணும். அந்த ஆணினுடைய உயிரணு பற்றி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து தலை, உடல், வால் 3 பகுதிகள் வந்து காணப்படும். தலையில் வந்து நியூக்ளியஸ் இருக்கும், உடல் பகுதியில் வந்து அந்த ஆணினுடைய ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ். ஒரு ஆண் அப்பா மாதிரியே குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஆணினுடைய டிஎன்ஏ வந்து உடல் அமைப்பில், அந்த உயிரணுவினுடைய உடல் அமைப்பில் இருக்கும். அடுத்து வால் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னோன்னா, அது வந்து நல்லா நீந்தி கொண்டு போகணும், கருக்குழிக்குள் நீந்தி கருக்குழாயை போய் எட்டி பிடிக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னோன்னா அந்த வால் வந்து கருமுட்டையை கேட்ச் பண்ணதுமே அந்த வால் வந்து அப்படி சிதறி கீழே வெளியில் தள்ளிடும். ஸோ தட் இது இந்த உருவ அமைப்பில் கரெக்டான ஒரு உருவ அமைப்பு கொண்ட ஒரு ஆணினுடைய உயிரணு தான் நமக்கு வந்து கருமுட்டை வந்து சேரும். இதுதான் ஒரு ஆண்மகனுடைய உருவ அமைப்பு. இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ எதனால் இப்போ நிறைய ஆண்களுக்கு இப்போ ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்ததை விட இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ஆண்மகனுடைய ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. எதனால் இப்படி குறைந்து கொண்டே போகுது? முன்னாடி 320 மில்லியன் இருந்தது, அப்புறமா 300 மில்லியன் ஆச்சு, 120 மில்லியன், இப்போ அப்படி 40-60 அந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி குறைந்து கொண்டே போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள அவங்க ஒரு ஆணுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், உணவு, செயல்கள், இந்த 3 தான் காரணமாகுது. இப்போ உணவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண்மகனுக்கு வந்து நல்ல ஒரு வைட்டமின்ஸ் நிறைந்த உணவு வகைகள், ஃபோலிக் ஆசிட் நிறைந்த உணவு வகைகள், எப்படி பெண்ணுக்கு நம்ம இப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி ஆணுக்கும் அந்த உணவு முறைகளில் புளிப்பு, காரம் அதிகமாக சாப்பிட்றது, அண்டு புகை பழக்கங்கள், உணவு பழக்கங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உணவு வகைகள் வந்து நான் இப்போ ஒன்றுனா சொல்கிறேன், சோ முடிகிற வரைக்கும் நம்ம ஒவ்வொன்றா என்னென்ன சாப்பிட்லான்னு சொல்கிறேன். இது எல்லாமே நமக்கு வந்து சத்து குறைவு, ஏன்னா இப்போ உள்ள உணவு முறைகள் வந்து எல்லாமே பெஸ்டிசைட்ஸ் போட்டு தான் நமக்கு வந்து எல்லாமே வருது. ஸோ அதனுடைய சத்துக்கள் எல்லாமே குறை, உணவு தான் ஸ்பெர்மா கன்வெர்ட் ஆகுது. ஸோ ஒரு 100 drops ஆஃப் பிளட்டு தான் ஒரு ஸ்பாட்டு ஸ்பெர்மா மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் அந்த உணவு முறைகளை நம்ம என்னென்ன அதிகமாக சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அண்டு உணவு பழக்க வழக்கங்களில் வந்து மது பழக்கம், புகை பழக்கம் அது மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஸ்பெர்மோட ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாயிடும். அதுக்கப்புறம் செயல்கள், அவங்க வந்து நிறைய பைக் ட்ராவலிங் ஜாப் ஏதாவது பார்க்குறவங்களா இருக்கலாம், ஷிஃப்ட் டியூட்டி பார்க்குறவங்களா இருக்கலாம், அப்போ பாடி வந்து ஹீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்மளுடைய தைராய்டு கிளாண்ட் வந்து சரியாக வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அப்போ பாடி ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா, ஸ்பெர்ம்ஸ் வந்து உடனடியாக இறந்து போகும். அது ஸ்பெர்முக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் இருந்தால் தான் அது லைவில் இருக்கும், அது நீந்தி செல்ல முடியும். ஸோ அந்த பாடி ஹீட்டை குறைக்கக்கூடிய உணவு வகைகள், அவங்களுக்கு என்னென்ன உணவு பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் பற்றி நம்ம சொல்லலாம். ஓகே, இன்னும் பல உணவு பழக்கங்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. முதல்ல உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்க, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? வசந்தா மேடம், கடலூர்ல இருந்து கூப்பிடுறேன். ஓகே வசந்தா, இப்போ யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க வீட்டுக்காரும் எனக்காக மேடம். ஓகேமா, தொடர்ச்சியா பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. குட் மார்னிங்மா, சொல்லுங்க. குட் மார்னிங் மேடம், சொல்லுங்க. எனக்கு வயசு 36 மேடம். சரிமா. வீட்டுக்காருக்கு 50 ஆகுது மேடம். ஓகேமா. எனக்கு சுகர் இருக்கு, அவருக்கு பிபி இருக்கு. ஃபர்ஸ்ட் குழந்தை 10 ஆகுது மேடம். வெரி குட். ரெண்டாவது குழந்தைக்கு ட்ரை பண்றோம். எனக்கு சுகர் இருக்கிறதுனால வயிறு தொப்பை விழுந்திருக்கு மேடம்.
சரிம்மா. அதான் குழந்தை பிறக்குமா என்னன்னு உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக பிறக்குமா, ஏன்னா பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து மெனபாஸ், அதாவது வீட்டு பீரியட்ஸ் நிற்கிற வரைக்கும் ஒரு பெண் வந்து கருவுறும் தகுதி கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா. கரு முட்டைக்கு ஆனால் குவாலிட்டி வந்து நம்ம மெடிசின்ஸ்லையும் நம்ம உணவு முறைகளையும் நம்ம கொடுத்துக்கலாம். உங்களுடைய கணவருக்கு வந்து 50 வயது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்பாம் கவுண்ட்டில் ஏதாவது குறைவு கண்டிப்பாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்பாம் கவுண்ட்டுக்குரிய மருந்துகள் அண்டு உணவு முறைகள் எல்லாமே நீங்கள் வந்து நமது சென்னை ஸ்ரீ மருத்துவமனை வந்து ரொம்ப பாரம்பரியமான மருத்துவமனை. ஸோ 18 வருடங்களாக பார்த்துட்ருக்கோம். நீங்கள் வந்து ஒன்று உணவு முறைகளில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உங்களுக்கு தான் சுகர் இருக்குது. ஸோ சுகரு கூடிய டேப்லெட் சாப்பிட்டுக்கிட்டே உங்களுக்கு கருமுட்டைக்கு வளர்ச்சிக்கான மருந்துகள் கொடுப்போம். ஆண்மகன் உங்களுடைய கணவனுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட்டுக்குரிய மருந்துகள் அண்டு உணவு முறைகள் டெய்லி ஒரு மாதுளம்பழம் சாப்பிட சொல்லலாம். ஏன்னா அவருக்கு சுகர் கிடையாதுங்கிற பட்சத்தில் டெய்லி ஒரு செவ்வாழைப்பழம் தேன் தொட்டு சாப்பிட சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர்ச்சி பருப்பு, கலர்ச்சி பருப்பு வந்து நான் பெண்ணுக்கு கருமுட்டையினுடைய இதுக்கும் சொல்லியிருக்கேன், ஆணுக்கு விதைப்பையை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய கலர்ச்சி காய் பருப்பு பொடி வந்து அவங்களுக்கு பாலில் கலந்து கொடுக்க சொல்லலாம். இல்லை கடையில் கேட்டிங்கன்னா தண்ணீர் விட்டான் கிழங்குச்சு பொடி அப்படின்னு கிடைக்கும், அதை வந்து ஒன்று தண்ணியில் போட்டு நல்லா குடிநீராக காய்ச்சி வச்சு கொடுக்கலாம். ஸோ அண்ட் ஆல்சோ அவங்களோட லைஃப் நல்ல தூக்கம் வரணும். டீப் ஸ்லீப்பில் தான் ஒரு ஆண்மகனுக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ நல்ல டென்ஷன் இல்லாமல் அவங்களுக்கு மன அழுத்தம் எதுவும் இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக 50 வயது வந்து ஒரு ஆணுக்கு வந்து பெரிய இது கிடையாது. ஆண் வந்து இருக்கும் வரைக்கும் கருவுறும் தகுதி அவங்ககிட்ட இருக்குது. உங்களுக்கும் கருமுட்டைக்கான ஸ்ட்ரென்த்தனுக்கும் அவங்களுக்கும் உயிரணுக்கான மருந்துகளுக்கும் கண்டிப்பாக மருத்துவ முறைகள் உணவு முறைகள் எல்லாமே சிறப்பாக பண்ணிக்கலாமா, கண்டிப்பாக குழந்தை பிறக்க வாய்ப்புகள் இருக்குது. நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? ஈரோட்ல இருந்து பேசுறேன், தலைநகரில் பேசுறேன் மேடம். ஓகேம்மா, இப்ப யாருக்காக மா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? இல்லங்க, மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆச்சுங்க, இன்னும் குழந்தை இல்லைங்க. உங்க வயசு? வயசு 32 ஆச்சுங்க. ஆனா டாக்டர் பாத்துங்க, நார்மலா இருக்குங்க, சரிதாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனா குழந்தை இல்லைங்க, ஆனா பீரியட்ஸ் 2 நாளைக்கு தான் வருது. ஓகேம்மா. ஓகேம்மா, வணக்கம்மா. அதாவது உங்களுக்கு பீரியட்ஸ் எதனால தள்ளி தள்ளி போகுதுன்னு ஏதாவது ஒரு யூஎஸ்ஜி ஸ்கேன் ஏதாவது பார்த்துருக்கீங்களாம்மா? இல்லைங்க, ஸ்கேன் பார்த்தா 28 நாளாக ஜீன்ஸ் வருதுங்க, ஆனால் 2 நாளைக்கு மட்டும்தாங்க வருது, ஜீன்ஸ் அதிகமாக வருதுங்க. ஓகேம்மா, ஓகேம்மா. அதாவது அப்போ கருமுட்டையை வந்து நல்லா குவாலிட்டியாக கொடுக்கணும், நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் கருப்பு பையனுடைய டெம்பரேச்சர் அதாவது அதனுடைய வெப்பநிலை வந்து சரி பண்ணுறதுக்கும் உள்ள மருந்துகள் கொடுப்போம்மா. உங்களுக்கு வேறு என்ன ஜென்ரலாக நீங்கள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அசோகப்பட்டை சூரணை வந்து கடையில் கிடைக்குமா சரிங்களா. அந்த அசோகப்பட்டை சூரணத்தை நல்லா வாங்கி ஒன்று குடிநீராக்கி கொடுக்கலாம், இல்லை அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் பாலில் கலந்து கூட குடிச்சிக்கலாம் டெய்லி. ஆனால் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு மாதவிடாய் வந்து ஒரு 10 நாட்களுக்கு வந்து நல்ல அரை டீஸ்பூன் ஓமம் நல்லா வறுத்தெடுத்து பொடி பண்ணிக்கிட்டு அதை வந்து 1 கிளாஸ் ஆஃப் மில்கில் வந்து கலந்து காலையிலையும் இரவுலையும் சாயங்கால நேரத்துலையும் 2 வேளை குடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வரும், கருமுட்டைக்கு நல்ல குவாலிட்டியாக கிடைக்குமா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ மேம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? சரிம்மா. மருந்து போடாமலே உங்களுக்கு ஒரு 40 நாள் 42 நாள் சைக்கிள்ல வருது இல்லையா? சரிம்மா. அதாவது பொதுவா வந்து 28 நாட்களுக்கு ஒரு முறை தான் சைக்கிள் வர்றது ரெகுலர் அப்படின்னு நாங்கள் சொல்லலை. ஏன்னா ஒரு வாரம் முன்னாடியும் பின்னாடியும் ஒரு 10 நாள் வரைக்கும் கூட முன்னாடியும் இருக்கலாம், இல்லை பின்னாடியும் இருக்கலாம். ஆனால் எப்போ மெடிசின் போடாமல் உங்களுக்கு பீரியட்ஸ் வருது, அதே ரெகுலராக 40 நாளைக்கு பீரியட்ஸ் வருது அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். நம்ம உணவு முறைகளில் நல்ல நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல கருஞ்சீரகத்தை வறுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க.
ஒரு ஒரு அரை டீஸ்பூன் பொடி, பொடியில் நல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்ல அயன் ஹனி, அதாவது தேன் கலந்து நல்லா உருண்டை பிடிச்சி காலையிலையும் எம்டி ஸ்டொமக்கில் காலையிலையும் ஒரு 5 மணிக்கும் அதிகாலையில் எந்திரிச்சதுமே அதை வந்து குடிச்சிட்டு வாங்கம்மா. அந்த அந்த உருண்டையை வந்து சாப்பிட்டுட்டு வாங்க. உங்களுக்கு வந்து ரெகுலராக பீரியட்ஸ் வந்து கரெக்டாக வரும். எதனால் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து தள்ளி தள்ளி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்களுக்கு வந்து நியூட்ரிஷனல் புவர் நியூட்ரிஷனாக இருக்கலாம், அதாவது ஹீமோக்ளோபின் கண்டென்ட் ரத்தத்தில் வந்து குறைவாக இருந்தாலும் நமக்கு வந்து கொஞ்ச நாள் இந்த மாதிரி ரொம்ப ப்ளீடிங் வந்து தள்ளி போகிறது, இல்லை ப்ளீடிங் டேஸ் வந்து கம்மியாகிறது, அதெல்லாம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து வயது ரொம்ப குறைவாக இருக்குது, ஸோ தட் நீங்கள் நல்ல உங்களுக்கு வந்து 8 டேஸ் 7 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ளீடிங் டேஸ் வந்து கண்டிப்பாக இந்த பீரியடில் வந்து இருக்கணும். ஏன்னா ஈஸ்ட்ரஜன் பேலன்ஸ் அப்போ தான் இது வரும். ஸோ இதுக்கு வந்து நம்மளுடைய ஒன்று உணவு முறைகளில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதையும் மீறி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட வந்து ஒரு ஆயில் மருந்து இருக்குது, அதை வந்து நீராகாரத்தில் ஒரு 15 ml 15 ml அந்த மாதிரி குடிக்க சொல்லுவோம். அது வந்து எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட் இருக்கும். அதாவது கர்ப்பப்பையை அப்படியே அதில் உள்ள திசுக்கள் வாயுக்கள் கழிவுகள் எல்லாமே அடித்து எடுத்துகிட்டு ஒரு தடவை வந்துட்டு அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ஒரு 25 நாள் 28 நாளே வர மாதிரி நம்ம ரெகுலர் பண்ணிக்கலாமா. தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். கவிதா ஹோஸ்டல்ல இருந்து பேசுறேன். ஓகே கவிதா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? ஹஸ்பண்ட்காக தெரிஞ்சுக்கணும். அவங்க வயசு? அவங்க வயசு 34. பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. குட் மார்னிங் மேம், சொல்லுங்க. ஹலோ, குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து ஸ்பெர்ம் அனலிசிஸ் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து கவுண்ட் 18 to 20 மில்லியன் சொல்லியிருக்காங்க. அப்புறம் மோட்டிலிட்டி 50%, மார்ஃபாலஜி ஓன்லி 2% சொல்லியிருக்காங்க. ஸோ இதால சான்சஸ் இருக்கா? கண்டிப்பாக. இது வந்து எனக்கு வந்து AMH கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எப்படி இதை இன்க்ரீஸ் பண்றது? மார்ஃபாலஜி 2% தான் இருக்கு. ஓகேம்மா, ஓகேம்மா. அதாவது நம்ம என்ன சொன்ன மாதிரி இது வந்து கண்டிப்பாக சரி பண்ண முடியும். எதனால் நீங்கள் ஒரு ஒரு நம்பிக்கை இல்லாமல் எதனால் பேசுகிறீங்க? கண்டிப்பாக ஸ்போமோட கவுண்ட் வந்து உங்களுக்கு 18 to 20 மில்லியன்ஸ் அப்படிங்கிறது இது வந்து பத்தாது. அப்போ விந்து அணுக்களுடைய உற்பத்தியும் கொடுக்கணும், அண்டு நல்ல உயிரணுக்கள், அதாவது மார்ஃபாலஜி அதனுடைய உடலமைப்பு வந்து நல்ல உயிரணுக்கள் வரணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு உணவு முறைகளில் கொண்டு போகலாம், மருத்துவ முறைகளில் கொண்டு போகலாம். அவங்களுக்கு பாடி ஹீட்டாக இருக்கும். அவங்க என்ன ஜாப் பார்க்குறாங்கம்மா? அவங்க ரொம்ப நாள் உட்காந்து இருக்கிற மாதிரி ஜாப் பார்க்குறாங்க. ஓகேம்மா, பாடி ஹீட்டை குறைக்கணும் அவங்களுக்கு. ஆக்சுவலி விந்து உற்பத்தி ஆகுது ஆனால் வந்து சிதைந்து போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்ல பாடி நல்ல ஒரு வாரத்துக்கு 2 முறை கூட நல்ல நல்லெண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து சுடு தண்ணீரில் வந்து நீங்கள் அவரை வந்து நல்லா குளிக்க சொல்லுங்கள். வாரத்துக்கு 2 முறை கூட நீங்கள் குளிக்க சொல்லலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், நல்ல நாட்டுக்கோழி கறி வந்து நீங்கள் நல்லா நிறைய சேர்த்துக்கலாம். நமக்கு வேண்டாத உணவு வகைகள்னால் பிராய்லர் கோழி, பிராய்லர் முட்டை, கருவாடு, இந்த மூணையும் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக தவிர்த்துருங்க. மற்றபடி நல்ல மட்டன் சூப்லாம் அவ்வளோ நல்லா குடிக்கலாம். ஆனால் மட்டன் சூப் குடிக்க குடிக்க உங்களுக்கு வந்து நல்ல அது வந்து ஃபேட்டு வந்து அது வந்து கொழுப்பு சத்து அப்படின்னு சொன்னால் கூட உங்களோட வயது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல ப்ரெஷர்லாம் கரெக்டாக இருக்குது, ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் வந்து ஆட்டுக்கறி சூப் குடிச்சிக்கலாம். நல்ல ரிசல்ட் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து. இதுக்கு வந்து நமக்கு மருத்துவ முறைகள்லையும் சரி உணவு முறைகளையும் நீங்கள் டெய்லி ஒரு செவ்வாழைப்பழம் அவருக்கு கொடுக்கலாம், மாதுளம்பழம் அடிக்கடி சாப்பிட சொல்லலாம். நமக்கு பாடி ஹீட்டை குறைக்கணும், அப்போ தான் வந்து உற்பத்தி ஆகும். உற்பத்தி ஆகினா கூட உங்களுக்கு நல்ல உயிரணுக்கள் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு அந்த ஜெனட்டிக் டிசார்டரா அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்படலாம். என்னடா நமக்கு 2% தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக இது வந்து சரி பண்ணிக்கலாமா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சியாக அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க. ஓகே, அடுத்த முறை கால் பண்ணும்போது 2 மினிட்ஸ் லைனில் வெயிட் பண்ணி உங்களோட கேள்விகளை கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ச்சியாக அடுத்த அழைப்பாளர்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் கால். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன? என் பேர் ஷீலாங்க மேடம். ஓகே, எங்கேருந்துமா கூப்பிட்றீங்க? திண்டுக்கல்லேருந்து பேசுகிறேங்க மேடம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காகங்க மேடம். உங்கள் வயசு என்ன? 42 ஆகுதுங்க மேடம். உங்களோட கேள்வியை கேட்கலாமா? எனக்கு வந்து யூட்ரஸ்ல கர்ப்பவாயில புண்ணுன்னு டெஸ்ட் எல்லாம் எடுத்து அனுப்புனாங்க மேடம். சரிம்மா. 42 வயசு ஆகுது மேடம். டெஸ்ட்ல எல்லாம் எந்த இதுவும் இல்ல, நார்மல் புண்ணு தான் அப்படின்ட்டாங்க மேடம். சரிம்மா, சொல்லுங்க. நார்மல் புண்ணுன்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப வந்து புண்ணுக்கு மருந்தெல்லாம் வச்சு சரி பண்ணிட்டாங்க மேடம். எனக்கு முதல்ல எல்லாம் ப்ளீடிங் வந்து 2 நாள் 3 நாள் தாங்க மேடம் இருக்கும். சரிம்மா, இப்ப ப்ளீடிங் வருதா உங்களுக்கு? வரை இருக்குங்க மேடம். ப்ளீடிங் வந்து என்ன இருக்கு?
ப்ளீடிங் எப்படி? பீரியட் வந்து 5 நாள் வரையும் போயிட்டு இருக்குங்க மேடம். சரிம்மா, அதாவது 42 வயது சொல்றீங்க இல்லையா? ஆமாங்க மேடம். ஓகேம்மா, அதாவது இது வந்து மெனபாசல் ஸ்டேஜ் கூட இப்போல்லாம் 40 வயசில் கூட நிறைய பேர் மெனபாஸ் அட்டெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ தட் மெனபாசல் ஸ்டேஜில் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபுல்லாக அதனுடைய ஹார்மோன்ஸ் ஃபுல்லாகவே பேலன்ஸ் தவறி போகிறதுனால உங்களுக்கு ஒன்றும் அதிகமாக போகிற மாதிரி இருக்கலாம், இல்லை 6 மாதங்கள் கழித்து கொஞ்சம் ஸ்பாட்டாக தெரிகிற மாதிரி இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து போதுங்க மேடம். ஆனால் ஆ ஓகேம்மா ஓகேம்மா. அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கர்ப்பவாய் புண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது அது வந்து நார்மலாக, அது வந்து சின்ன புண்ணு தான் அப்படின்னு நான் அது டேஞ்சரஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் நீங்கள் நல்லா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு நல்ல ஒரு செம்பு வெந்நீரில் வந்து கல்லுப்பு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு கரைச்சி நீங்கள் ஒரு டெய்லி ஒரு 3 times வந்து வாஷ் பண்ணுங்கள். சரிங்களா? அப்போ வந்து உங்களுக்கு அதில் வேறு என்னது சின்ன சின்ன பாக்டீரியாக்கள் வைரஸ்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அது கூட போயிடும். நீங்கள் வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறத வந்து நீங்கள் குறைச்சிக்கோங்க, ஏன்னா அது மூலமாக நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். நீங்கள் நார்மலாக இந்தியன் ஸ்டைலில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து எதனால் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து அதிகமாக படுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்மளுடைய மருத்துவ முறைகளையும் செஞ்சிக்கலாம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு உணவு முறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆளி விதை சூரணம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் கிடைக்குமா? அதை வந்து சாதாரணமாக நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை வந்து டெய்லி ஒரு 1/2 teaspoon, உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் வந்து முடியுது இல்லையா, அதுலேருந்து ஒரு டெய்லி ஒரு 1/2 teaspoon வந்து நீங்கள் சும்மா வாயில் மென்று கூட அப்படி சாப்பிட்டுட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ப்ளீடிங் டேஸ் வந்து நல்லா கட்டுப்படும். அதாவது அதிகமான ப்ளீடிங்கும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ப்ளீடிங் வந்து இப்போ ஸ்டாப் ஆகிற நேரம். ஸோ தட் அது வந்து ரெகுலேட் பண்ணிக்கலாம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சியாக அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம், என் பேர் அனிதா. எங்கிருந்து கால் பண்றீங்க அனிதா? தூத்துக்குடியில இருந்து கால் பண்றேன். ஓகே, இப்ப யாருக்காக அனிதா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான். உங்க வயசு என்னம்மா? என்னோட வயசு 28. உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். எனக்கு வந்து 4 months இப்போ பீரியட்ஸ் வர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் வர்றது 10 days 11 days ப்ளீடிங் இருக்கு. சரிம்மா, அதான் அதுக்கான தீர்வு என்னன்னு கேக்குறேன். சரிம்மா, அதுவே வந்துருதா இல்ல மெடிசின் போட்டா தான் வருதாம்மா? என்னடா சார், ஏதாவது மருந்து ஏதாவது நீங்க மருந்துகள் சாப்பிட்டா பீரியட்ஸ் வருதா, இல்ல அதுவே உங்களுக்கு 4 months ஒரு தடவை வந்துருதா? 4 months அப்புறம் அதுவே வந்துருது. நான் டேப்லெட்ஸ் எதுவுமே எடுக்கல. சரிம்மா, உடல் weight எவ்வளவு இருக்கீங்க? weight வந்து இப்போ 70 கிலோ ரொம்ப கூடி இருக்கு. சரிம்மா. ஓகேம்மா, அதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது மேபி உங்களுக்கு வந்து சினை கட்டிகள் வந்து இருக்கலாம், சினைப்பையில் நீர்க்கட்டிகள் ஏதாவது இருக்கலாம். அண்ட் ஆல்சோ தைராய்டும் செக் பண்ணிக்கோங்கம்மா, ஏன்னா ரெண்டுமே உங்களுக்கு ஒன்றுக்கொன்று ஈஸ்ட்ரஜனும் தைராக்சினும் ஒன்றுக்கொன்று கோரிலேட்டடாக இருக்கும். ஸோ எதில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மருத்துவங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம், உடல் ஊதல் இருக்குது அப்படின்னு சொன்னால் டெய்லி கொள்ளு வந்து சாப்பாட்டில் ஒன்றும் ரசமாகவோ இல்லை குடிநீராகவோ குடிச்சிக்கிட்டே வாங்க. ஏன்னா உடல் வெயிட் கண்டிப்பாக குறையணும். நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், டெய்லி ஒரு 10 தடவை தோப்புகரணம் போடுங்க. நல்ல சூரிய நமஸ்காரம் மாதிரி யோகாசனாஸ் மாதிரி டெய்லி ஒரு காலையில் ஒரு 1/2 hour அண்ட் ஈவினிங் ஒரு 5:30 மணிலேருந்து ஒரு 1/2 hour குடிச்சிக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கருஞ்சீரகம் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கருஞ்சீரகம் ஒரு 1/2 teaspoon வந்து நல்ல ஒரு டம்ளர் தண்ணியில் விட்டு நல்லா காய்ச்சி குடிநீராக்கி ஒரு பீரியட்ஸ் வருது இல்லையா, அந்த மாதங்கள் கழித்து வருது இல்லையா, அந்த மாதங்கள் அந்த பீரியட்ஸ் கழிஞ்ச நாள்லேருந்து ஒரு 15 நாளைக்கு நீங்கள் தொடர்ந்து எம்டி ஸ்டொமக்கில் காலை இரவு 2 times நீங்கள் வந்து குடிச்சிட்டே வாங்கம்மா. உங்களுக்கு கண்டிப்பாக பீரியட்ஸ் வந்து ரெகுலர் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு பெண்ணுக்கு மெனபாஸ் அட்டன் பண்ணுற வரைக்கும் ஒன்றும் குழந்தை நோக்கிறவங்களாக இல்லாட்டாலும் கூட மாதந்தோறும் வந்து கர்ப்பப்பையினுடைய கழிவுகள் வந்து கண்டிப்பாக அகற்றணும். ஸோ தட் அது வந்து 4 months ஒரு தடவை அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அப்போ கருமுட்டையும் வராது. ஸோ உடல் ஊதிக்கொண்டே தான் போகும். சரிங்களா? கொஞ்சம் உடல் எக்ஸசைஸும் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் ஆல்சோ நல்லா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், இன்னொன்று நீங்கள் கொள்ளு ரசம் குடிக்கிறது, அண்ட் ஆல்சோ கலர்ச்சி பருப்பு சூரணம் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். கலர்ச்சி பருப்பு ஒரு பொடின்னு நமக்கு கடையில் கிடைக்கும். அதை வந்து நல்ல பாலில் அடிச்சும் குடிக்கலாம், இல்லை அப்படின்னா குடிநீராக்கியும் காய்ச்சி குடிக்கலாம். நல்ல தீர்வு கிடைக்குமா உங்களுக்கு? மாதந்தோறும் கண்டிப்பாக ரெகுலராக பீரியட்ஸ் வர்றதுக்கு ஏகப்பட்ட மருந்துகள் வந்து நம்மளுடைய மருத்துவமனையிலலாம் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வந்து அதை பின்பற்றினீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட் ஆகிடும். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சியாக அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? இங்கே சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஓகே, இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எங்கள் ஒய்ஃப் பேசுகிறேன். ஓகே, உங்கள் வயசு?
அவங்க வயசு வந்து 21 மேடம். ஓகே பேசலாம் சார், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். என்னுடைய ஒய்ஃப் பேர் வந்து ஜெயலட்சுமி. சரிங்க. மேரேஜ் ஆயிட்டு 2 வருஷம் ஆயிடுச்சு. சரிம்மா. இன்னும் சளி சளி போயிட்டே இருக்குது, எதுவுமே நிக்க மாட்டேங்குது. நாங்களும் வந்து ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு இருக்கோம், இப்ப நாட்டு மருந்து எடுத்துட்டு இருக்கோம். சரிங்கய்யா, நல்லது. பீரியட் எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு. எனக்கும் வந்து செக் பண்ணோம், நார்மலா ஆயிடுச்சு. எதனா ஒரு பக்கம் வந்து ஒரு டைம் செக் பண்ணது, ஒரு பக்கம் அடைப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க, அதனால நிக்காம இருக்குதுங்களா இல்ல என்ன காரணப்படும்? சரிங்கய்யா. அதாவது உங்களோட ஒய்ஃபுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து டியூப், நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா டியூப்ல ஏதாவது ரெண்டு பக்கம் ரெண்டு டியூப் இருக்குங்கயா, அதுல ஏதாவது ஒரு டியூப்ல அடப்பு இருக்கு அப்படின்னு மேபி சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, 2 மாதத்துக்கு ஒரு முறை வந்து கருவுறும் தகுதி கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு முட்டை வந்து கருமுட்டை வந்து 2 மாதத்துக்கு பிறப்பெண் மற்றவங்களுக்குலாம் என்ன ஆகுனா, மாதம் ஒரு முறை ஒரு கருமுட்டை வந்து முதிர்ச்சி அடையும். உங்களுக்கு வந்து உங்க மனைவிக்கு வந்து உங்களுக்கு வந்து 2 மாதத்துக்கு ஒரு முறை தான் ஒரு சான்ஸ் கிடைக்கும். எதனால அந்த டியூபல் அடைப்பு இருக்கு, நல்ல கல்யாண முருக்க பூ வந்து ஒரு 10 நாள் காலையில எம்டி ஸ்டமக்ல அப்படியே கடிச்சு மென்று சாப்பிட சொல்லுங்க. கண்டிப்பா டியூபல்ல அடைப்பு இருந்தாலும் சரி, கண்டிப்பா அது அப்படியே அடிச்சு எடுத்துட்டு வெளியில உங்களுக்கு ப்ளீடிங்காக உங்களுக்கு வெளியில வந்துடும். சரிங்களா? அது நல்ல ஒரு உணவு முறைகள் இருக்கு எங்ககிட்ட. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, ஸ்பெர்ம் கவுண்ட்டுக்கு. ஸோ நீங்க வந்து என்ன செய்யலாம், பாடி ஹீட்டை வந்து நம்ம குறைச்சிக்கிட்டே இருக்கலாம். அண்ட் ஆல்சோ உணவு முறைகள் நீங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணாத மாதிரி இருந்துக்கணும். அண்டுக்கு புளிப்பு காரம் அதெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. வாரம் 2 முறை கண்டிப்பா கீரை சாப்பிடுங்க. உங்களுடைய மனைவிக்கு வந்து வாழைப்பு வாழைத்தண்டு வந்து நல்ல வாரத்துக்கு 2 முறை எப்படியாவது சாப்பிட சொல்லுங்க. ஏன்னா அவங்களுக்கு கர்ப்பப்பை கிளீன் ஆகணும், உங்களுக்கும் வந்து ஸ்பாம் உங்களுக்கும் கொஞ்சம் பூஸ்டிங் வந்து தேவைப்படுது. நீங்களும் இதுக்கு நல்ல உணவு முறையும் இருக்கு, மருத்துவ முறைகளும் இருக்குயா. நல்ல சரி நல்ல கரெக்டாக பண்ணிக்கலாம். ஏன்னா சின்ன வயது தான், கல்யாணம் ஆகி 2 வருடங்கள் தான் ஆகுது. இன்னும் கொஞ்சம் போக 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 பண்ணீங்கன்னா உங்களுக்கு அணுக்கள் வந்து குறைந்து கொண்டே போகும். ஸோ தட் சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ. வணக்கம். வணக்கம் மேடம், நான் சுபாஷினி, அரூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே, இப்ப யாருக்கு சுபாஷினி கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேடம் கேக்கணும். உங்க வயசு? ஆக்சுவலா எனக்கு வந்து ஏஜ் வந்து 29 இயர்ஸ் ஆகுது மேம். ஓகே. இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு இப்போ எனக்கு. சோ டாக்டர் கிட்ட பேசணும். பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சரி மேம். குட் மார்னிங் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரொம்ப இர்ரெகுலரா ஆயிட்டு இருக்கு. எனக்கு இப்போ ஏஜ் 130 kg அதிகமாயிடுச்சு டெலிவரி ஆன அப்புறம். ஸோ நான் இப்போ குறைச்சி ஒரு 15 kg குறைச்சிருக்கேன். பட் அப்போ கூட இர்ரெகுலராக தான் இருக்கு. 3 மந்த்ஸ் முன்னாடி வந்து மெடிசன்ல இருந்தேன், பட் அந்த மெடிசன் 3 மந்த்ஸ்க்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பீரியட்ஸ் வந்து திருப்பியும் இர்ரெகுலராக தான் ஆயிட்டு இருக்கு. இப்போ கடந்த 4 மந்த்ஸா எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆகலை. இப்போ ஆனாலும் வந்து எனக்கு 22 days ஆச்சு. இப்போ திருப்பியும் மெடிசன் எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க 6 மந்த்ஸ்க்கு இப்போ எழுதி கொடுத்துருக்காங்க. தொடர்ச்சியாக வந்து நான் மெடிசன்லயே வந்து இப்போ 1 இயராக இருக்கேன் மேடம். விட்டு எனக்கு வந்து அந்த மெடிசன் விட்டாலும் எனக்கு வந்து இர்ரெகுலராக தான் இருக்கு, கரெக்ட் ஆக மாட்டேங்குது. சரிம்மா சரிம்மா. நீங்கள் பேபி ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்களா? பேபி ஃபீட் பண்ணல மேடம், அவளுக்கு 3.5 இயர்ஸ் ஆகுது இப்போ. ஓகேம்மா. சரிம்மா. ஓகே. அதாவது மாதந்தோறும் ஒரு 28 நாட்களுக்கு ஒரு முறை கண்டிப்பாக கருப்பையில் வந்து ஈஸ்ட்ரஜன் பேலன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதிகமான ஈஸ்ட்ரஜன் எல்லாமே லிவரோட மெட்டபாலிசத்தினால அது வந்து வெளியில் தள்ளப்படணும். அது எதனால் உங்களுக்கு இந்த மாதிரி லேட் ஆகுது, மாதந்தோறும் வராமல் எதனால உங்களுக்கு பீரியட்ஸ் இரெகுலராகவே வருது அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து பிற மருந்துகள் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, ஈஸ்ட்ரஜன் மட்டும்தான் பேலன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரோன் மாதிரி அந்த மாதிரி ஒரு மருந்துகள் தான் நம்ம வந்து சாப்பிட்றோம். இது வந்து அப்போதைக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து வேலை செய்யும். நீங்கள் எந்த நாட்கள் எத்தனை நாட்கள் நீங்கள் அந்த மருந்துகள் சாப்பிட்றீங்களோ அது வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து பீரியட்ஸை ரெகுலேட் பண்ண முடியும். இயற்கையாகவே உங்களுக்கு வந்து கருப்பை வந்து ஒரு மாதம் ஒரு முறை கழிவுகளை அகற்ற வேண்டிய மருந்துகள் வந்து நம்மளுடைய மூலிகை மருத்துவத்தில் தான் இருக்கும். நான் அதை நல்லா அடித்து சொல்லலாம். ஏன்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து மூலிகையில் தான் உங்களுக்கு வந்து ரெகுலர் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ உங்களுடைய லைஃப் ஸ்டைல், உங்களுக்கு வந்து நிறைய புளிப்பு உணவு வகைகள் வந்து நிறைய சேர்க்காம கொஞ்சம் நல்ல ஃபோலிக் ஆசிட் ரிச், அதாவது நல்ல கைக்குத்தல் அரிசி வந்து நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம். அண்ட் ஆல்சோ கீரைகள் வாரத்துக்கு 2 முறை நல்ல கீரைகள் சாப்பிட்லாம். வாழைப்பூ வாழைத்தண்டு. அண்ட் ஆல்சோ இப்போ உணவு முறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சதுமே ஒரு வேளை ஃபுல்லாக ஃப்ரூட்ஸு சாப்பிடுங்க. ஒரு கப்பு ஒரு சின்ன கப் அளவு மாதுளம் பழம் சாப்பிட்லாம். பைனாப்பிள் ஒரு சின்ன கப்பு. அடுத்து 10 துண்டு பைனாப்பிள். அப்புறம் பப்பாயா ஒரு 10 துண்டு.
அது இதெல்லாம் மீறி ஒரு ஒரு ஈவினிங் ஒரு டைமில் வந்து நல்ல ஒரு 50 ml இஞ்சி சாறு அடிச்சிருங்க. இஞ்சியை வந்து ஃப்ரெஷ்ஷாக சாறு அடித்து ஒன்றும் தேன் கலந்தும் குடிச்சிக்கலாம். அது இப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வரும். இதுக்கு இந்த முறைகள் இந்த உணவு முறைகளையும் இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் பாடி வெயிட் மட்டும் போடாத மாதிரி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக கருப்பையை மாதந்தோறும் ரெகுலராக பீரியட்ஸ் வரக்கூடிய உணவு முறைகள் செயல்கள் மருந்துகள் எல்லாமே மருத்துவத்தில் இருக்குமா? ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சியாக அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் காவேரி மேடம், மன்னார்குடியிலேருந்து பேசுகிறேன். வயசு 31 ஆகுது. ஓகேம்மா, பேசலாமா, உங்களோட கேள்வி கேட்கலாமா? டாக்டர் கல்பனா இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் டாக்டர், எனக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு, குறைவான தைராய்டு வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிம்மா. அப்புறம் வந்து இந்த 2 இயர்ஸா வந்து வெள்ளை பட்டுட்டு இருக்கு மேடம். சரிம்மா. அது வந்து இப்ப என்னன்னா வந்து உடம்ப ரொம்ப வெயிட் குறைஞ்சிக்கிட்டே போகுது. பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல ஹீமோகுளோபின் அளவு வந்து 6.8 தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிம்மா, சரிம்மா. அதுக்கு எனக்கு இந்த வெள்ளப்படுறதுதான் நிக்கணும் மேடம், ரொம்ப வடி வயிற்றுலாம் வலிக்குது. புண்ணா இந்த கர்ப்பவியே புண்ணா இருக்குன்னு நினைக்கிறேன். அது இருக்கிறது வந்து அப்படியே வாயெல்லாம் புண்ணாவுது, உதடெல்லாம் அப்படியே புண்ணு புண்ணா போது உரப்பா சாப்பிட முடியல. சரிம்மா, சரி. இந்த வெள்ளப்படுறதுதான் எனக்கு ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு மேடம், அதுக்கு எதுவும் சொல்லுங்க. கண்டிப்பாகம்மா, இது ஒன்றுமே கிடையாது. வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது யூட்ரஸில் இருந்து நமக்கு பீரியட்ஸ் வர்றதுக்கு 2 நாள் முன்னாடியும் பீரியட்ஸ் வந்து ப்ளீடிங் டேஸ் முடிஞ்சு ஒரு 2 நாளைக்கும் தான் உங்களுக்கு வந்து வெள்ளை கசிவு வந்து இருக்கணும். இது இப்போ தொடர் வெள்ளையாக உங்களுக்கு மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோன்னா, உங்களுக்கு அந்த இடத்துல அரிப்பு வரும், கருப்பு பை வந்து எண்டோமெட்ரி வந்து நல்ல புண்ணாயிடும். ஸோ இந்த புண்ணான ஒரு நிலையில் வந்து உங்களுக்கு பாடி ஹீட் அதிகமாகிட்டே இருக்கும். பாடி ஹீட் எப்போ பித்தாதிக்கத்தினுடைய நிலை, அதாவது பாடி ஹீட்டு வந்து அதிகமாக இருக்கும்போது தான் ஒரு பெண்ணுக்கு வந்து வெள்ளை கசிதல் வந்து தொடர் வெள்ளையாக மாறும். ஸோ நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், டெய்லி ஒரு 50 ml வந்து நல்ல ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து நல்லா பிழிஞ்சி ஒரு 50 ml வரைக்கும் தண்ணி சேர்த்து அதில் பனங்கற்கண்டு சேர்த்து, சுகர் ஒயிட் சுகர் போடாமல் பனங்கற்கண்டோ தேனோ கலந்து டெய்லி குடிங்க. முந்தின நாள் வந்து வெந்தயத்தை வந்து ஒரு டீஸ்பூன் ஊற போட்டுட்டு நான் காலையில் எடுத்து அதை நல்லா மசித்து ஹாட் வாட்டரில் கலந்து குடிங்க. இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா பாடி ஹீட்டுக்கு நல்ல நம்ம கத்தாழை மருந்து இருக்குமா, வெள்ளைப்படுதல் வந்து 1 வாரத்திலே கூட உங்களுக்கு வந்து சரியாகக்கூடிய மருந்து அது, நான் சொல்கிறேன். இந்த ஒரு கத்தாழை மடலை வந்து நல்லா பிரித்து எடுத்து அந்த சோறு மட்டும் எடுத்து அதில் வந்து வெந்தயம் வந்து வெந்தய பவுடர் 1/2 டீஸ்பூன், 2 பிஞ்சு வந்து மஞ்சத்தூள், அது அதையும் தாண்டி நம்ம நாட்டு மருந்து கடையில் வந்து திரிபலா சூரணம் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அந்த சூரணத்தில் ஒரு 1/2 டீஸ்பூன் அவ்வளோத்தையும் கலந்து நீங்கள் ஒன்று அப்படியே கலந்து சாப்பிட்டாலும் சரி, இல்லை அப்படின்னு சொன்னோன்னா அதை வந்து நல்ல உருண்டை பிடிச்சி நல்ல கொஞ்சம் தேன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஹீமோக்ளோபினும் கம்மியாக இருக்குது. ஏன்னா ஹீமோக்ளோபின் வந்து அயன் ரிச் கண்டென்ட்ஸ், நீங்கள் நிறைய சாப்பிட்ணும். அந்த உருண்டை எடுத்து டெய்லி சாப்பிடலாம். ஆனால் எம்டி ஸ்டமக்கில் சாப்பிட்டீங்கன்னா டெய்லி 1-5 நாள் நீங்கள் அந்த கத்தாழை மருந்தை சாப்பிடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெள்ளைப்படுதல் கண்டிப்பாக குறையும். அண்ட் ஆல்சோ நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுக்கு ஹீமோக்ளோபின் இது போக போக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா, ஹீமோக்ளோபின் மட்டும் இல்லை WBC லெவல், அதாவது ஒயிட் பிளட் செல்ஸ் லெவலும் உங்களுக்கு வந்து குறைந்து கொண்டே போகும். ஸோ உங்களுக்கு வந்து இம்யூனிட்டி லெவலும் குறைஞ்சி போயிடும், பாடி வந்து ஒல்லியாகிட்டே இருக்கும். நல்ல வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, நல்ல இம்யூனிட்டி டெவலப் பண்ணுற மாதிரி நமக்கு உணவு முறைகளில் நல்ல கீரை சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதுக்கு உணவு முறையில் நீங்கள் பண்ணி பாருங்கள். அதையும் தாண்டி நல்ல மருந்துகள் வந்து நம்மக்கிட்ட பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்கு மருந்துகள் இருக்குது. வாரம் ஒரு முறை ஆயில் பாத் எடுங்க. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, நான் தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறேன். உங்கள் பேர்மா? கல்யாணம். பேர் வான்மதி. ஓகே, சொல்லுங்கம்மா, உங்களோட கேள்விகள் கேட்கலாம். ஒன்று, கல்யாணம் முடிஞ்சு 1.5 வருஷம் ஆகுதுமா, இர்ரெகுலர் பீரியட்ஸ் பார்த்துக்கோங்க, தைராய்டு இருக்குன்னு சொன்னாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் 6 மாதமா. சரிம்மா. இப்போ போன மாதம் தான் லேப்ரோஸ்கோபி பண்ணி அடப்பு இருக்குன்னு சொல்லி பண்ணி பண்ணாங்க. முன்னாடி ரெகுலர் பீரியட்ஸ் இருந்ததாமா? இப்படிதான் இருந்துச்சு. அதாவது ஒரு பெண்ணுக்கு திருமணத்துக்கு முன்னாடியே பீரியட்ஸ் வந்து ரெகுலராக பண்ணிக்கணும், அப்போ தான் அவள் வந்து கருவுறும் தகுதி வந்து நமக்கு கொடுக்க முடியும். இல்லை அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் வந்துடுச்சு, இப்போ அடுத்து உடல் பருமன் வந்துடும்.
அண்ட் ஆல்சோ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோன்னா, நீங்கள் இது வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து தைராய்டு லெவல் வந்து உங்களுக்கு நீங்கள் இன்டியூஸ் பண்ணும்போது அதை மருந்துகள் போட்டு நம்ம தைராய்டை வந்து ரெகுலேட் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அது சாப்பிட்ற வரைக்கும் நல்லாயிருக்கும், அப்புறம் இல்லையா கொஞ்சம் அதிகமாக சுரந்தாலும் கஷ்டம், குறைவாக சுரந்தாலும் கஷ்டம். ஸோ ரெகுலேட் பண்ணணும். தைராக்சின்னா டெய்லி நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய தைராக்சின் லெவல் வந்து ரெகுலர் பண்ணுறதுக்கான உணவு முறைகள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல குளூட்டான் உணவுகள், கொஞ்சம் கோதுமைலாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நீங்கள் கோதுமை, தினை, கம்பு அந்த மாதிரி கொஞ்சம் தானிய வகைகளில் வந்து குளூட்டான் சத்து வந்து காணப்படுது. ஸோ அதை வந்து நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு நல்ல முட்டைக்கோஸு, காலிஃப்ளவர் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கோங்க. அது வந்து வேண்டான்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். மற்றபடி என்ன அதிகமாக சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னோன்னா, டெய்லி ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தைராய்டு வந்து ரெகுலேட் வரும். அரைக்கீரை சாப்பிடுங்க, ஒரு வாரத்துக்கு நல்ல ஒரு 3 நாட்கள் நீங்கள் அரைக்கீரை ஒரு 3 மாதம் நீங்கள் சாப்பிடுங்க, தைராய்டு அப்படியே உங்களுக்கு ரெகுலேட் ஆகிடும். அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு வந்து வேறு என்ன அவங்களுக்கு வந்து செக் பண்ணி பார்க்கும்போது வேறு ஏதாவது நாடியில் ஏதாவது பித்தாதிக்கத்தினுடைய அளவு வந்து பார்த்துட்டு அதுக்கான உணவு முறைகளும் சரி மருத்துவ முறைகள் இருக்குது, நல்ல எக்ஸலண்ட்டான மருத்துவ முறைகள்லாம் இருக்குமா. நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னங்கிறத கூப்பிட்றீங்க? பேர் கும்பகோணம், கும்பகோணத்திலேருந்து பேசுகிறேன் மேடம். அனிதா. ஓகே, இப்போ யாருக்காக அனிதா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கு தான் மேடம். உங்கள் வயசு என்னம்மா? 42. உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. குட் மார்னிங்மா, சொல்லுங்க. எனக்கு வயசு 42 ஆகுது மேடம். சரிமா. 3 மாசமா மென்சஸ் வரல மேடம். சரிமா சொல்லுங்க. அதான் டாக்டர்கிட்ட போய் காமிச்சதுக்கு எல்லாம் நார்மல்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மேடம். சரிமா சரிமா. அதாவது எல்லாமே நார்மல் அப்படின்னு சொல்லி பட்சத்தில் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாமா. இது வந்து மெனப்பாஸ், அதாவது வீட்டு தூரம் வந்து நிற்க போகிற டைம், அதனால தான் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து வரலை. உங்களுக்கு வேறு ஏதாவது அடி வயிற்றில் வயலி அந்த மாதிரி இருக்குன்னா மட்டும்தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து இது வந்து நார்மல் தான். பெண்ணுக்கு ஒரு 40 வயசுக்கு மேலே வந்து மெனப்பாஸ் அட்டன் பண்ணுறது வந்து நார்மல். பட் கொஞ்சம் ரெகுலர் எக்ஸசைஸ் வேணால் பண்ணுங்கள். நீங்கள் ரெகுலராக காலையிலையும் ஈவினிங்கும் நல்ல ஒரு 1/2 hour வாக்கிங் கொடுங்க. ரொம்ப சிவியராக உங்களுக்கு ஜாகிங்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரெகுலர் வாக் கொடுங்க, அதாவது நல்ல தண்ணி குடிங்க, கண்டிப்பாக பாடி ஹீட்டை குறைங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நார்மலாகவே இருக்கும். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? மேம் என் பேர் தமிழ்செல்விமா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க தமிழ்செல்வி? அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டலேருந்து பேசுகிறேன் மேம். ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எங்கள் பிரதருடைய வயசு மேம். ஓகே, அவங்க வயசு என்னம்மா? அவங்க வயசு 28 மேம். ஓகே, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? சொல்லுங்கம்மா. வணக்கம் 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 மேம். வணக்கம் வணக்கம் மேம். எங்க அண்ணனுடைய வைஃப் வந்து மேரேஜ் ஆகி 3 and half years ஆகுது மேம். சரிமா. அவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு மேம். சரிமா. அது மேரேஜ் ஆன புதுசுலயே இருந்தது, நாங்க ஹாஸ்பிட்டல் போய் காமிச்சோம். சரிமா. காமிச்சு ஸ்கேன் பண்ணிட்டு அவங்க சொன்னாங்க நீர் கட்டி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க மேம். சரிமா. அதுக்கு டேப்லெட் போக கொடுத்தாங்க, கொஞ்சம் 6 months டேப்லெட் கொடுத்தாங்க, சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க மேம். சரிமா சரிமா. திரும்பி அதே மாதிரி ரிலேட்டிவ் 2 months 3 months அப்புறம் தான் மேம் பீரியட்ஸ் வருது. சரிமா சரிமா. அது மாதிரி அண்ணனுக்கு அது மாதிரி டெஸ்ட் பண்ணாங்க, அதுல வந்து இந்தணுக்கள் குறைவா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க மேம். சரிமா. அது அதுக்கும் டேப்லெட் கொடுத்தாங்க, ஆனா அது எந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரியல மேம். அவங்க மறுபடியும் இப்போ 3 மாசம் 4 மாசம் தான் பிடிக்கிறாங்க மேம். சரிமா சரிமா சரிங்களா. அதுக்கு என்ன மேம் செய்யணும்? கண்டிப்பாக திருமணமாகி எத்தனை 3 வருஷம் ஆகுது இல்லையா? 3 வருஷம் ஆகுது. சரிமா. நீங்கள் உடனடியாக இது வந்து மருத்துவத்துக்கு தான் நீங்கள் போகணும். ஏன்னா ஆணுக்கும் உயிரணுக்கள் குறைவாக இருக்குது, பெண்ணுக்கும் ரெகுலர் பீரியட்ஸும் இல்லை, சினை முட்டையும் கரெக்டாக வரலை, கட்டிகளாக நீர்கட்டிகள் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நீர்கட்டிகள் பொறுத்தவரை வரும் போகும், மாத்திரை கொடுத்தா போகும் வரும் அதெல்லாம் விஷயம் கிடையாது. நம்மளுடைய மூலிகை மருந்துகளில் தான் இதுக்கு வந்து சினைப்பை வந்து நல்லா கிளியராக அதனுடைய ஒர்க் பண்ணி அதனுடைய கரு முட்டை வந்து நல்லா முதிரை செய்யக்கூடிய மருந்துகள் அண்டு உணவு முறைகள். நான் லாஸ்ட் எபிசோடில் கூட நான் சொல்லியிருக்கேன், பிசிஓடிக்குரிய உணவு முறைகள் அவ்வளோ எக்ஸலண்ட்டாக நான் சொல்லியிருக்கேன், அது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கம்மா. ஏன்னா உடல் வெயிட்டு போடாமல் இருக்கும், ரெகுலராக பீரியட்ஸ் வரணும். ஒரு பெண்மை அப்படின்னா என்ன அப்படின்னா ரெகுலராக மாதந்தோறும் பீரியட்ஸ் வரணும்.
அதுக்கான மருந்துகள் அண்ட் உணவு முறைகள் எல்லாமே நம்ம ப்ராப்பராக சொல்லுவோம். அண்ட் ஆல்சோ உங்களுடைய அவங்க உங்கள் பிரதருக்கும் உங்களுக்கு வந்து அணுக்கள் வந்து குறைவாக இருக்குங்கிற பட்சத்தில் அவங்களுக்கும் உணவு முறைகள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அண்ட் ஆல்சோ மருந்துகள் மருந்துகள் கண்டிப்பாக இந்த நிலையில் வந்து தேவை. ஏன்னா 3.5 வருடங்கள் ஆகுது அப்படின்னு சொன்னால் எங்கேயோ ஒரு தப்புன்னு இருக்குது. ஸோ நமக்கு வந்து உணவு முறையின் தாண்டி மருந்துகளும் சேர்த்து சாப்பிட வேண்டிய ஒரு நிலையில் இருக்கீங்கம்மா. ஆனால் மூலிகை மருந்தத்தில் எக்ஸலண்ட்டான தீர்வு இருக்குது. நீங்கள் நாட்கள் கடத்த கடத்த உங்களுக்கு வந்து இன்னும் நாட்கள் அதிகமாகிட்டே தான் போகுமே ஒழிய உங்களுக்கு அதுவாகவே சரியாகும் நிலை வந்து நீங்கள் வந்து கடந்தாச்சு. ஏன்னா 3 வருடங்கள் வெயிட் பண்ணியாச்சு, ட்ரீட்மெண்ட்லேயே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் மூலிகை பக்கம் வாங்க. கண்டிப்பாக இதுக்கு எக்ஸலண்ட்டான மருந்துகள் இருக்குது. ரெகுலராக பீரியட்ஸ் வரணும், இவங்களுக்கு கவுண்ட் கொடுக்கணும். அண்ட் ஆல்சோ ரெண்டு பேருமே நல்ல ஆயில் பாத் எடுக்க சொல்லுங்கள். அது கூட ஒன்றுமே மருந்துகளே இல்லாமல் ஒரு இல்லாமல் வெறும் உணவு முறைகளையும் அண்ட் ஆயில் பாத்து ஒவ்வொரு முறையும் நான் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் பாடி ஹீட்டை குறைங்க. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பாடி ஹீட்டை குறைச்சனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பாடி எல்லாமே ஹார்மோன்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். ஸோ இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கண்டிப்பாக சரியாகுமா. ஓகே நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம், நான் திருவள்ளூர்ல இருந்து ஆனந்த் பேசுறேன் மேடம். சொல்லுங்க ஆனந்த், இப்ப யாருக்காக கெடுத்துக்க போறீங்க? என்னுடைய வயசு சொல்றேன் மேடம். ஓகே, அவங்களோட வயசு? ஆக்சுவலா வயசு 27 ஆகுது மேடம். ஓகே பேசலாம். வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் மேடம். மேடம் ஆனந்த் பேசுறேன். சரிங்க மேடம், எங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு. சரிங்க. இப்பதான் வந்து பீரியட் டேட்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளி வந்திருக்கு, 12 டேஸ் ஆச்சு.2 வருடங்கள் அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஒரு அதாவது கல்யாணம் ஆன கொஞ்சம் நாட்களில் இடமாற்றம் அது எல்லாமே புதுமை எல்லாமே காரணமாக கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் உங்களுக்கு 2 வருடங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெகுலராக பீரியட்ஸ் வந்தது இப்போ ஏன் இரெகுலர் ஆகுது? நீங்கள் கண்டிப்பாக உணவு முறைகளில் கொஞ்சம் நாள் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் ஒன்று கரிஞ்சீரகம் ஃபாலோ பண்ணலாம், இல்லை கருப்பு எள்ளு வந்து நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு இஞ்சி துண்டு 1-5 துண்டு போட்டு நல்லா குடிநீராக்கி காய்ச்சி குடிக்க சொல்லலாம். டெய்லி செய்யணும், நான் சொல்கிறது எல்லாமே ரெகுலராக ஒரு 3 மாதம் நீங்கள் செய்யணும். ஏன்னா இது வந்து இது என்ன ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து எந்த ஒரு சினைப்பையில் நீர்க்கட்டியாக இருக்கட்டும் இல்லை தைராய்டு ப்ராப்ளமாக இருக்கட்டும் இனிஷியல் ஸ்டேஜில் ஒன்றுமே தெரியாது, நார்மலாக காமனாக இருப்பாங்க. அப்புறம் தான் சரி என்ன உடல் உதல் போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் நமக்கு வந்து விசிஓடி நிலையெல்லாம் தெரியும். ஸோ அது எந்த வலியும் கொடுக்காது. ஏன்னா நீர்க்கட்டி என்ன கட்டி கட்டி சொல்கிறாங்க அப்படின்னா அது வலியே கொடுக்காமல் அதனுடைய வேலை என்ன செய்யுது அப்படின்னு சொன்னோன்னா ஹார்மோன்ஸை வந்து கூட்டி குறைக்கும். யூட்ரஸ் பொறுத்தளவில் ஆக்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து ஹார்மோன்ஸ் ஓரியன்ட் தான். ஹார்மோனுங்கிறது டெய்லி ஒரு பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் உணவு செயல்கள் ரெண்டையும் ஒட்டி அதை சார்ந்து தான் அதனுடைய ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். நம்ம அந்த மருந்துகளில் வந்து நம்ம வந்து அதை வந்து பேலன்ஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து தீர்வுகள் இருக்குது சார், நல்ல மூலிகையில் எக்ஸலண்ட்டான மருந்துகள் வந்து இருக்குது. தொடர்ச்சியாக பேசலாம் நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பு தான் இருக்காங்க. ஹலோ மேடம், என்னோட பேர் கிருஷ்ணன் மேடம், நான் பெங்களூர்ல பேசுறேங்க. ஓகே சார், இப்ப யாருக்காக சார் கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? என்னோட மனைவிக்கு மேடம். அவங்க வயசு? அவங்க வயசு 26 மேடம். உங்களோட கேள்வியை கேட்கலாம் சார். மேடம் குட் மார்னிங் சார், சொல்லுங்க. மேடம் வணக்கம் மேடம், குடும்ப கட்டுப்பாட்டு ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. சரிங்க, அதுக்கப்புறம் வந்து குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குங்களா? சரிங்க, யாருக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருக்கீங்க? உங்க வைஃப்க்கு? என்னோட மனைவி. ஆமாங்க மேடம், என்னோட மனைவிக்கு 6 மாசம் ஆச்சுங்க. சரிங்க, நீங்க வந்து மருத்துவம் அதாவது அறுவை மருத்துவம் மூலம் நீங்க வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருக்கீங்கன்னா அது கண்டிப்பா அது அந்த மருத்துவ முறையில தான் அதை சரி செய்யலாம். ஆனா அதுக்கு வந்து ரீகனலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க, அதுக்கு வந்து அந்த மருத்துவம் அறுவை மருத்துவம் தான் சிறந்தது, திரும்ப அறுவை மருத்துவம் தான் பண்ணணும். சரிங்களா? ஓகே நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம், நான் மண்டூர்லேருந்து பேசுகிறேங்க மேடம். ஓகே, இப்போ யாருக்காக மா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? தங்கச்சி பேசுறேங்க மேடம், மேரேஜ் 1.5 வருஷம் ஆகுது. அவங்க வயசு என்னம்மா? ஹலோ, அவங்க வயசு என்னம்மா? 24 மேடம். ஓகே பேசலாமா. வணக்கம்மா, சொல்லுங்க.
வணக்கம் மேடம். தங்கச்சிக்கு மேரேஜ் 2 வருஷம் ஆகுது மேடம். சரிங்கம்மா. குழந்தை மூணு மாசம் அபார்ஷன் ஆயிடுது மேடம். சரிங்கம்மா. ஹாஸ்பிட்டல்ல செக்அப்க்கு போனாங்க மேடம். சொல்லுங்க. கர்ப்பப்பையில குழந்தை பார்க்கக்கூடிய சக்தி இல்லைன்னு சொல்லி சத்து மாத்திரை மட்டும் எனக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க மேடம். சரிங்கம்மா சரிங்கம்மா. வேற ஏதாவது தைராய்டு ப்ராப்ளம் ஏதாவது இருக்குன்னு சொன்னாங்களா? சரிம்மா. கருப்பப்பை வந்து 9 மாதங்கள் வந்து கருவை குழந்தைக்கு வந்து நியூட்ரிஷன் கொடுக்கக்கூடிய லெவலுக்கு அந்த கருப்பையினுடைய ஒரு லேயர் வந்து அதனுடைய உட்புற சவ்வு வந்து நல்ல தடிமை நல்ல திக்னஸாக இருக்கணும். உங்களுக்கு நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ கருவுக்கு ஊட்டம் அளிக்க முடியல. அதனால் உங்களுக்கு வந்து ரெகுலர் ஃப்ரீக்வெண்ட்லி அபார்ஷன் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நல்ல கருப்பைப்பையை நல்ல பலமாக்குகிற மருந்துகள் அண்டு உணவு முறைகள் எல்லாமே நம்ம மூலிகை மருந்தில் எக்ஸலண்ட்டாக இருக்குமா. நீங்கள் வந்து மூலிகை மருந்துகளுக்கு வாங்க. நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் ஆங்கில மருந்துகள் போகிறீங்க வேறு பிற மருந்துகள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது பாடி ஹீட் ஆக்கிட்டே தான் இருக்கும். பாடி ஹீட்டு இருக்கவே கூடாது. கருப்பைப்பையை பொறுத்தளவில் ஒரு ஹெல்த்தி யூட்ரஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதில் வந்து அதனுடைய வெப்பநிலை வந்து ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தையை எதிர்நோக்கிற ஒரு பெண்ணிற்கு வந்து கருப்பையினுடைய வெப்பநிலை வந்து கண்டிப்பாக சீராக இருக்கணும். ஸோ அவங்களுக்கு என்னென்ன உணவு முறைகள் நல்ல சின்ன வெங்காயம் வந்து நிறைய சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு வந்து நல்ல பேரிச்சம்பழமும் ஹனியும் சேர்ந்த ஒரு டேட்ஸு சிரப்புன்னு கிடைக்குது. அது நல்ல 2 டேபிள்ஸ்பூன் நல்ல ஒரு டம்ளர் பால் டெய்லி ஒரு 1/2 லிட்டர் பால் அவங்க குடிக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நல்ல யூட்ரஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நல்ல உணவு முறைகளும் இருக்குது நல்ல மருத்துவ முறைகளும் இருக்குமா. கண்டிப்பாக இது வந்து சரி பண்ணிக்கலாம். ஓகே சரிங்க மேடம். மேடம் அப்படியே எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு 4 வருஷத்துக்கு மேடம். சரிம்மா. 2 பையன் இருக்குது மேடம். ஆனால் வெள்ளம் அதிகமாக படுது மேடம். கொஞ்ச நாள் படுது மறுபடியும் கொஞ்ச நாள் படுறது இல்லை. சரிங்கம்மா. ஓகேம்மா. அதாவது வெள்ளைப்படுதல் இருக்குது அப்படின்னு சொன்னாலே கருப்பப்பை வந்து புண்ணாயிட்டே இருக்குன்னு அர்த்தம். அது பாடி ஹீட் அதிகமாகுது. நான் தான் சொல்கிற மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. நான் ஒரு கற்றாழை மருந்து ஒரு 2-3 பேஷண்ட்டுக்கு முன்னாடி நான் ஒரு கற்றாழை மருந்து சொன்னேன். அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கம்மா. கற்றாழை அண்ட் ஆல்சோ வெந்தயம். கற்றாழை பசையை எடுத்து அதில் வெந்தயம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஒரு 2 பிஞ்சு மஞ்சத்தூள் அடுத்து டீ திரிபலாச்சூரணம் அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 1 வாரம் நீங்கள் சாப்பிடும் போதே உங்களுக்கு அந்த வெள்ளைப்படுதல் குறையுதா இல்லையான்னு நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக குறையும். ஏன்னா வெள்ளைப்படுதல் இருக்க இருக்க பாடி ஹீட் ஆகிட்டே இருக்கும். டெய்லி 50 ml லெமன் ஜூஸ். லெமன் வந்து 1 லெமன் எடுத்து நல்லா 50 ml ஹாட் வாட்டரில் பனங்கற்கண்டு சேர்த்து குடிங்க. கண்டிப்பாக அந்த வெள்ளைப்படுதல்லே இருக்காது. அவ்வளோ எக்ஸலண்ட்டான அது ஒரு ஒரு உணவு முறை இது. சரிங்களா? அது வீட்டில் செஞ்சு பாருங்கம்மா. கண்டிப்பாக உங்களுக்கு சரியாகும். ஓகே நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ. ஹலோ வணக்கம். உங்கள் பேர் என்ன? இங்கேருந்து கூப்பிட்றீங்க? திவ்யசாந்தினி மேடம் பேர். திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து பேசுகிறோம். ஓகே. இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எங்களுக்காக எனக்காக தான் மேடம். ஓகே. உங்கள் வயசுமா? 27 மேடம். பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. குட் மார்னிங்மா. சொல்லுங்கள். குட் மார்னிங் மேடம். சொல்லுங்கள். இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு மேடம். ஒரு 3 மாசம் ஒரு ஏஜென்சி கரெக்டா தான் வந்துருந்தது. கொஞ்ச காலமா தான் வந்து ஒரு 6 மாசத்துக்கு மேல வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ். 3-4 மாசத்துக்கு அப்புறம் தான் பீரியட்ஸே வருது. அது கூட சரியா வரல. சின்ன சின்ன கிளாட்டா தான் வருது. போய் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தா தைராய்டு ப்ராப்ளம் இல்லைன்றாங்க. ஆனா நீர் சத்து இருக்குன்னு சொல்றாங்க மேடம். சரிம்மா சரிம்மா. உங்களுக்கு குழந்தைகள் இருக்கா? இல்ல மேடம், இன்னும் கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகல. வயது 27 மேடம். 27. ஓகேம்மா. நீங்கள் கண்டிப்பாக திருமணத்திற்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து அந்த நீர்க்கட்டியை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கணும். நீங்கள் வந்து மூலிகையில் தான் இதுக்கு மருந்து இருக்குது. நான் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து பிற மருந்துகளில் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப பாடி ஹீட் ஆக்கிட்டே இருக்கும். அப்போதைக்கு உங்களுக்கு ரெகுலர் பண்ணி விடுவாங்களே ஒழிய உங்களுக்கு இயற்கையாகவே உங்களுக்கு வந்து சினைப்பை வந்து சரி பண்ணி அதனுடைய நீர்க்கட்டியை சரி பண்ணாதான் உங்களுக்கு வந்து ரெகுலராக பீரியட்ஸ் வரும். நீங்கள் பீரியட்ஸ் வர்றதுக்கு மாத்திர இல்லை பீரியட்ஸ் சின்ன கொஞ்சமாக படுது ஸ்கேண்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லாமே நீங்கள் அப்பப்போதைக்கு நீங்கள் அயன் ரிச் கண்டென்ட்ஸ் ஃபுட்டு சாப்பிடணும். நீங்கள் உணவு முறைகள் நான் நிறைய சொல்லியிருக்கேன். பிசிஓடிக்கும் பீரியட்ஸ் ரெகுலராக வர்றதுக்கும் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்ல மூலிகை மருந்துகள் வாங்க. கண்டிப்பாக இதுக்கு வந்து சரி பண்ணிக்கலாம். ஆனால் பிஃபோர் மேரேஜே நீங்கள் அதை நல்ல யூட்ரஸாக இருக்கட்டும் சினைப்பையாக இருக்கட்டும் அது சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா அப்புறம் நீங்கள் மேரேஜ் பண்ணிங்கன்னா அடுத்து குழந்தை நோக்குவதற்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 hour-ல அரகம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதிலளிச்சிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.
நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இதே போல நாளைக்கும் வேற ஒரு டாக்டரோட உங்களும் சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் கிருத்திகா டெல்லிங் பேக் டு யூ ஆல்.